அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்வதியும் இன்னிசையால் பாடிக்கொடுத்தானர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே அவதாரம் பண்ணின ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கன் விஷயமாக திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமுடியனும் திவ்ய பிரபந்தங்களை நற்பாமாலையாகவும் அத்தோடு அரங்கன் விரும்பி அணியும் அளவுக்கு தான் சூடி அணிந்த பூமாலையையும் அரங்கனுக்கு அர்ப்பணித்து நாம் பணிந்து வணங்கும் தாயாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருள் புரிகிறாள். ஏற்கனவே முதல் பாகத்திலே ஆண்டாள் நாச்சியாரனுடைய உயர்ந்த அவதார ரகசியங்களையும் அவள் மண்ணுலையில் அவதரித்து நமக்கு திருப்பாவை என்னும் பிரபந்தம் மூலம் வேத ரகசியங்களை நமக்கு தெரிவித்து நம்மை திருத்தி பணிகொண்டு மீண்டும் பகவானோடு சேர்வதற்கு அவள் செய்த முயற்சியின் அழகம்தான் நாச்சியார் திருமொழி பிரபந்தம் என்பதை பார்த்தோம். இப்படியாக முதல் 10 திருப்பாவை பாசுரங்களை நாம் முதற் பகுதியிலே அனுபவித்தோம். தற்போது இரண்டாம் பாகத்திலே 2 பாசுரங்கள் மூலம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கூறும் இரகசிய விஷயங்களை என்ன என்பதை இப்போது அனுபவிக்கலாம். 11 பாசுரமான கற்றுக்கரவு எனும் பாசுரம் மூலம் ஆடாமல் அசையாமல் தூங்கும் ஒரு தோழி மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லும் விஷயங்களை பார்ப்போம். ஆயிரகுலப் பெண்ணே, அழகியவளே, இப்படி தூங்கலாமா? உறவினர்கள் உன் தோழிகள் எல்லோரும் சேர்ந்து உன் வீடு தேடி வந்திருக்கிறார்கள். கார்மேக மன்னனான கண்ணனுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் கூட அறியாமல் அப்படி தூங்கும் அளவுக்கு உனக்கு என்ன பயன் தரப்போகிறது? இது தவறு என்று ஆண்டாள் அத்தோழி மூலம் சுட்டிக்காட்டி நமக்கு அறிவுரை கூறுகிறாள். 12 பாசுரமான கனைத்திலம் கற்றுரிமை எனும் பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் கூறும் விஷயம், அடித்தோழியே, பிராட்டியை பிரிந்த சினத்தினால் கோபத்தினாலே அதற்கு காரணமான ராவணனை கொன்று குவித்தவன். ஆனாலும் அவன் சினந்தணிந்தால் நம் மனதிற்கு இனிமையானவன். பேர்பட்ட ராவணின் புகழ்பாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள். இங்கே ஆண்டாள் நாச்சியார் கூறும் ரகசியம் என்னவென்றால், பெருமாள் நரசிம்மமூர்த்தியாக மாறி அழிக்கவும் செய்வான், ராமனாய் அன்பாக அணைக்கவும் செய்வான் என்ற விஷயத்தை நமக்கு கூறுகிறாள். அப்பேற்பட்ட இனியவனை பாடிக்கொண்டிருக்கும் சமயத்திலே நீ தூங்கலாமா? எழுந்து எங்களோடு சேர்வாயாக என கூறுகிறாள் ஆண்டாள். 13 பாசுரமான புள்ளின் வாய்கின்றான எனும் பாசுரம் மூலம் ஆண்டாள் நாச்சியார் கூறும் விஷயம், இந்த தோழியை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கிறாள் ஆண்டாள். ஆண்டாளுக்கு எப்போதுமே எல்லோரும் கூடி மகிழ்ந்து இன்புற வேணும். ஆனால் இந்த தோழியை எப்படி பார்க்கிறாள் ஆண்டாள் என்றால், இவள் தூங்குவது போல் கள்ளத்தனம் பண்ணுகிறாள், பாசாங்கு பண்ணிக்கொண்டு தனியாக கண்ணபுரான எண்ணி அவன் புகழ் பாடி மகிழ்கிறாள். தனக்குத்தானே கண்ணன் சொந்தம் என்பது போல் தான் மட்டும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என எண்ணம் கொண்டு பகவானை எண்ணி மகிழ்கிறாள். இது தவறு என கூறுகிறாள் ஆண்டாள். ராமானுஜர் தான் மட்டும் மோட்சம் அடைய வேண்டும் என எண்ணாமல் அனைவரும் மோட்சத்திற்கு போக வேண்டும் என எண்ணியது போல் ராமானுஜருடைய தங்கையான ஆண்டாளும் ஆண்டாள் நாச்சியாரும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து அந்த பகவானை, அந்த பகாசுரனை அடித்தவனை, ராவணனை கொன்றவனை, திருமாலை பெருமாளை சேர்ந்து அனுபவித்து அவனை அடைவதே லட்சியமாக கொள்ள வேண்டும் என சொல்லி அந்த தோழியை கள்ளத்தனம் செய்யாமல் எழுந்து எங்களோடு சேர்வாயாக என கூறுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். அடுத்து 14 பாசனமான உங்கள் புலக்கடை தோட்டத்திலே ஆண்டாள் நாச்சியார் கூறும் விஷயம், வாய்ச்சொல்லில் கெட்டியானவளே, நான் எல்லோரையும் வந்து எழுப்புவேன் என்று கூறியவளே, அதாவது நான் ஆரம்பித்து வைப்பேன் என சிலர் கூறிவிட்டு அவரே வராமல் போய்விடுவார்கள், அந்த விஷயம்தான் இங்கே சொல்கிறாள் ஆண்டாள். அந்த தவறை சுட்டிக்காட்டுகிறாள் ஆண்டாள். வீராப்ப பேச வேண்டாம் பெண்ணே, எங்களை எழுப்புவேன் என சொல்லிவிட்டு நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்து வா, சங்கு சக்கரதாரியான கண்ணபுரானை சேவிக்கு எழுந்து வா என அறிவுரை கூறுகிறாள். அடுத்து 15 பாசுரத்திலே எல்லே இளங்களியே என ஆரம்பித்து ஆண்டாள் கூறுகிறாள், கிளி மாதிரி பேசி ஆளை மயக்குபவளே, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்காதே, எழுந்திரு என கூற, தூங்கும் தோழி, எல்லோரும் வந்தாய்விட்டார்களா என உறுதிமொழி கேட்க, எல்லோரும் வந்தாய்விட்டது, நீ எழுந்திரு, குவலையாபிட யானையை கொன்றவனை, கம்சனை அடித்தவனை, மாயவனை நாம் போய் சேவிப்போம், வாருங்கள் என எல்லோரையும் அழைத்து கொண்டு கண்ணனை வழிபட அவன் திருமாளிகை நோக்கி புறப்படுகிறார்கள். அடுத்து நாயகனான் என்ற என்னும் பாசுரத்திலே துவாரபாலகர்களாய் எழுந்தெழியிருக்கும் கண்ணபுராணனுடைய திருமாளிகையை காக்கும் சேவர்களிடத்திலே வேண்டுகிறாள் ஆண்டாள், கண்ணன் நேற்றையங்களுக்கு தரிசனம் கொடுக்க சம்மதித்து இன்று வரச் சொல்லியிருக்கிறார்,
உள்ளும் புறமும் தூய்மையாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையால் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி எங்களை தடுக்காமல் திருமாளிகையின் திருக்கதவை திறக்க வேண்டும் என ஆண்டாள் நாச்சியார் கேட்டுக்கொள்கிறாள். திருக்கதவும் திறக்கப்படுகிறது. அடுத்ததாக 17வது பாசுரத்திலே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என்று பாடுகிறாள். அதாவது நீர் நிலம் ஆகாரம் எல்லாவற்றையும் கொடுத்து காக்கக்கூடிய தர்மவானாக இருக்கக்கூடிய நந்தகோபரே எழுந்திருக்க வேணும் என கூறுகிறாள். அடுத்ததாக யசோதை பிராட்டி படுத்திருக்கிறாள். யாதவ குல வழக்காக வழங்கும் யசோதை பிராட்டியே நீர்வும் எழுந்திருக்க வேணும் என சொல்கிறாள். அடுத்ததாக கண்ணன் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஓங்கி உலகளந்த உத்தவனே கண்ணபிரானே நீரும் எழுந்திருக்க வேணும் என கூறுகிறாள். அடுத்ததாக பலராமர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். செல்வா பலதேவா பலதேவரே நீரும் எழுந்து எமக்கு அருள வேணும் என நான்கு பேரையும் தனித்தனியாக வணங்கி எழுந்துள்ள பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். அடுத்ததாக உந்துமதுகளித்தல் என்ற பாசுரத்திலே 18வது பாசுரத்திலே நந்தகோமருடைய மருமகளான நப்பிண்ணையை வேண்டுகிறாள் ஆண்டாள். அழகு மிகுந்த வடைகள் ஒலிக்கும்படியாக செந்தாமரை மலர் போன்ற கைகளாலே வந்து கதவை திறக்க வேணுமாய் ஆண்டாள் பிரார்த்தித்துக் கொள்கிறாள். இந்த பாசுரம் பாடிக்கொண்டு ராமானுஜர் உஞ்சுவரத்தி அதாவது பிச்சை எடுக்கும் சமயம் ஸ்ரீரங்கத்திலே தன் ஆச்சாரியின் பெரிய நம்பி திருமாளிகை வந்து நிற்க செந்தாமரை கையால் சீரால் வளையொழித்த வந்தி திருவாய் மகிழ்ந்தேல் ஓரும் பாவாய் என்று பாடியதும் சட்டென்று கதவு திறந்து பெரியநம்பிகளுடைய திருமகள் அத்துழாய் பிக்ஷை போட வந்ததும் அவளை நப்பிள்ளை பிராட்டியாகவே பாவித்து ராமானுஜர் சாஷ்டாகமாக விழுந்து வணங்கினார் என்று ராமானுஜர் சரித்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. ராமானுஜருக்கு திருப்பாவைஜியர் என பெயரும் உண்டு. அடுத்ததாக குத்துவிளக்கரிய எனும் பாசுரத்திலே 19வது பாசுரத்தில் மீண்டும் நப்பிண்ணை பிராட்டியிடம் ஆண்டாள் உரிமையோடு வேண்டுகிறாள். துயிரழ முடியாத அளவுக்கு உன் அன்பிலே உன் அன்பாலே கட்டுப்பட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறான் கண்ணபிரான். அவனை நீ கட்டுப்படுத்தி வைத்திருப்பது சரியாகாது, இயற்கைக்கு புறம்பானதும் கூட எனும் தோனியிலே ஆண்டாள் கூறுகிறாள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் பூமி பிராட்டியாக கண்ணன் தனக்கும் உரியவன் எனும் பொருள்பட ஆண்டாள் கூறும் ரகசியம் வழிபடுகிறது. அடுத்து 20வது பாசுரத்திலே 33 என்னும் பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் கண்ணனையும் நப்பிண்ணை பிராட்டியையும் மாறி மாறி அவர்கள் புகழ்பாடி எழுப்புகிறாள். 33 தேவர்களுக்கு அதிபதியே துஷ்டர்களை அடிக்கும் வல்லமை படைத்தவனே எழுந்து எங்களுக்கு அருள் புரிவாய் என கண்ணனை வேண்டுகிறாள். அடுத்து பெரிய பிராட்டியாரான நப்பிண்ணை தாயாரே நீரும் துயிலெழுந்து கண்ணனுக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியமான ஆலவட்டம் அதாவது விசை வீசி அவன் அழகை அவன் கண்டு கழிக்க கண்ணாடியையும் கொடுத்து எங்களுக்கு உதவியவளை வேணுமாய் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். இத்துடன் இந்த இரண்டாம் பாகம் முடிவடைகிறது. மேலும் கடைசி 10 பாசுர விஷயங்களை அடுத்த பாகத்திலே நாம் அனுபவிப்போம். அதுவரை ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளையே சொல்லணும், ஆண்டாள் திருடிகளையே சொல்லணும்.